ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான பச்சை மிளகாயில் ஊறுகாய் செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், பூண்டு ஊறுகான்னு செய்வோம். பச்சை மிளகாயில் இவ்வளோ சூப்பராக ஊறுகாய் செய்யலாமானே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இந்த ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இது மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இது ஹைப்ரிட் மிளகாய், ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தாக்கா அது ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கழுகி எடுத்துருக்கோம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம கழுகி நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதுமானது. அதுக்கு மேலே ஒன்றும் வதக்க வேணாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இதையும் வறுத்தெடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கோம். இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம பூண்டும் கருவேப்பிலையும் சேர்க்குறோம். பூண்டை வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்கோம். நம்ம இதை சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ வந்து நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொரக்கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சள்தூளும் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சுட்டு ஓரளவு நமக்கு வதங்கிடுச்சு. நம்ம ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இதை சிம்மிலேயே வச்சு நம்ம நல்லா கிண்டி விடலாம். பதினஞ்சு நிமிஷம் இது சிம்மிலேயே வச்சு நம்ம நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து புளிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காரத்தை வந்து அந்த புளிப்பு சுவை அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் இதில் ஒரு 3 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்க்குறோம். இது சேர்த்தாதான் ஒரு 15 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர் டைட் டப்பாவில் போட்டு நம்ம வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.